ராஜ்குமார், உங்களுக்கு ஒரு சென்சேஷனல் நியூஸ் இருக்கு. உன் மூஞ்சிக்கு கமல் சார்லாம் பண்ணுவார், நான் பண்றதே பெரிய விஷயம். என்ன கொஞ்சம் பேச விடுறி. சிட்டியில முக்கியமான மூணு ஷாப்பிங் மால்ல இல்ல அக்கௌண்ட் வச்சிருக்க. இப்பவே நீ கிளம்பி என் கூட வெளியே வந்தினா, மாயஜால்ல படம், மத்தியானம் ஹாட் கிச்சன்ல லஞ்ச், ஈவினிங் மேரி பிரவுன்ல ஸ்நாக்ஸ். நான் உன்னை எங்க பிக்கப் பண்ணோ அங்கே டிராப் பண்ணிடுவேன். இந்த டீலுக்கு ஓகேன்னா நீ கிளம்பி வந்து ஜென்ஸ் டாய்லெட் கிட்ட வெயிட் பண்ணு. அப்படி இல்லனா எனக்கு 10 ரூபாய் டாப் அப் பண்ணிடு. மொட்டை மாடியில் என்னடா பண்ணிக்கிட்டு இருக்க? வடாம் காய போட்டுட்டு இருக்க. என்ன சார், கேர்ள்ஸ் எல்லாம் கூட்டிட்டு மொட்டை மாடிக்கு வந்துருக்கீங்க? இதை மட்டும் பிரின்சிபல் பார்த்தாலும் உங்க சீட்டு கீஞ்சிருக்காது. சரி சரி, நான் சொல்ல மாட்டேன். ஆண்டனை கொண்டு போய் வந்த வேலை பாருங்க. இவங்க எல்லாம் உன் மேல கம்ப்ளைண்ட் கொடுக்க வந்திருக்கிற பொண்ணுங்க. ஏன்டா எல்லாருக்கும் மெசேஜுக்கு மேல மெசேஜ் அனுப்பிக்கிட்டே இருக்க? எனக்கும் போன் பண்ணி பேசணும் ஆசை வலையா, ஆனா பேலன்ஸ் இல்லையா? 10 காசு தான் இருது. நீ என்ன டாப் அப் பண்றியா? ஃபிகர் ஃபிகர்னு ஏன்டா உன் படிப்பை நீயே பாழாக்கிக்கிற? நானாவது என் படிப்பை மட்டும் தான் பாழாகிறேன், ஆனா நீ பாடம் நடத்துறேன்னு காலேஜில் இருக்கிற எல்லார் படிப்பையும் பாழாகிறியே. நீ நல்லா படிக்கணுங்கிறதுக்காக மாசம் 12,000 ரூபாய் உனக்கு நல்ல ஷர்ட் பேண்ட், போக்குவரத்துக்கு பைக்கு, காதுல மாட்டிக்கிறதுக்கு ஒரு ப்ளூடூத், இந்த வசதி எல்லாம் பண்ணி கொடுக்கறாருல உங்க அப்பா. நீ இப்படித்தான்டா பேசுவ? அந்த காலத்துல நான் படிக்கும்போது எங்க வீட்டுல கரண்டே இல்லடா. ஒழுங்கா கரண்ட் பில் கட்டிருக்கணும், அந்த காசு எடுத்து போய் குடிச்சு வந்திருப்ப. என் வயிறு எரியுதுரா? ஏன் ராவா குடிச்சியா? சத்தியமா சொல்றேன், ராவா தானே குடிச்ச. இந்த காலேஜ விட்டு வெளியே போகும்போது நீ அரியோடா போவேன். சே, அதெல்லாம் நான் ஈஸியா பாஸ் பண்ணுவோம்லையா? நான் எழுதி தரேன், நீ பாஸ் பண்ண மாட்டேடா. நீ எழுதி விட்டா சத்தியமா பாஸ் பண்ண முடியாது. நான் வேற நல்ல ஆளா வச்சு எழுதிக்கிறேன், நீ கிளம்பு. சார் இங்கதான் இருக்கீங்களா? ஸ்டூடெண்ட்ஸ் எல்லாம் வெயிட்டிங் சார். நீங்க என்ன சார் மொட்டை மாடியில மொக்க போட்டு இருக்கீங்க? டேய் கிளாஸ்க்கு வாடா. நீ கிளாஸ்க்கு வாடா, உன கவனிச்சுக்கிறேன். வாங்கம்மா. லேப்டாப், போனு, தாடி, என்னை போல் ஒருவன். ரொம்ப நேரம் பாக்கவே முடியாது. பாஜர் மாதிரி இருக்கும். தாம்பரம் பஸ் ஸ்டாண்ட்ல வாட்டர் பாக்கெட் வைக்கிற மாதிரி. சரி நான் கிளம்புறேன். நான் கிளம்புறேன். வணக்கம் ஐயா. அமருக அமருக. இன்றைக்கு நாம் பார்க்க இருக்கின்ற படம் கம்பராமாயணம். கம்பராமாயணத்தில் பாலகாண்டம், அயோத்தியா காண்டம், ஆரண்ய காண்டம், கிஷ்கிந்தா காண்டம், சுந்தர காண்டம், யுத்த காண்டம் என்று 6 காண்டங்கள் உள்ளன. சார் ஒரு நிமிஷம் மச்சான், நேத்து நம்ம வாங்கிட்டு வந்த பாக்கெட்ல 3 தானே இருந்துச்சு. நம்ம வளையாபதி சார் 6 காண்டம் சொல்றாரு. அந்த மெடிக்கல் கார நம்ம நல்லா ஏமாத்திட்டான். நீ உடனே போய் வளையாபதி சார் பேரு சொல்லி பேலன்ஸ் 3 வாங்கிட்டு வந்துரு. டேய், நான் எந்த கணத்தை பத்தி பேசிட்டு இருக்கேன், நீ எந்த கணத்தை பத்தி பேசிட்டு இருக்க? தன்னை நோக்கி உலகம் தளர்தற்கும் அன்னை நோய்க்கும் அங்கு பரதனாற்றும். தன்னை நோக்கி வகுப்பையே வழிச்செடுத்துட்டு போயிட்டானுங்க. கும்மி அடி பெண்ணே கும்மி அடி, தமிழ்நாடு குலுங்கிட கும்மி அடி, வேதம் படைக்கவும் நீதிகள் செய்யவும் வேண்டி வந்தோம் என்று கும்மி அடி. அற்புதம், அபாரம், எக்ஸ்ட்ராடினரி. நீ எந்த டிபார்ட்மெண்ட் ஃபிகர்? நான் பாடின பாட்டு தான் நீ அபாரம் அற்புதம்னு சொல்றேன்னு பார்த்தா நீ அந்த பொண்ணை பத்தியா பேசிட்டு இருக்க? சார் யாரு? யாம் யாம் மகாகவி பாரதி. டேய், தோப்ப கொஞ்சம் பெருசா இருந்தா சந்தான பாரதி மாதிரியா இருப்ப. இவரு மகாகவி பாரதி. கோவத்துல மூக்கு மூணார் டேம் மாதிரி ஓபன் ஆவறத பார்த்தா நம்ம வளையாபதி வர மாதிரி இல்ல மாதிரி இல்லடா, வளையாபதியே தான். என்ன சார், பாரதியார் வேஷம் போறதுக்கு மூஞ்சில கால் கிலோ கம்பீரமாவது வேணா? கரண்ட் ஆஃப் ஆன மாதிரி இருட்டு மூஞ்சி வச்சுட்டு எதுக்கு இந்த வேஷம்? அழுகுற குழந்தைக்கு சக்கர தண்ணிய கலந்து குடுக்கற மாதிரி பாரதியார் வேஷத்துல வந்து பாரதியார் பாடல்களை நடத்தினா தான் உங்களுக்கு வகுப்புல ஒரு விழிப்புணர்ச்சி இருக்கும். இன்னைக்கு என்னதான் நடத்த போறீங்க? பாரதியார் வேஷத்துல வந்திருக்கேன்ல, கண்ணன் பாட்டு, குயில் பாட்டு. அப்போ திருக்குறள் நடத்தினா? ஐயன் வள்ளுவராக வருவி. அப்போ ஆதாம் ஏவால பத்தி நடத்தன அம்மனமா வருவாரா? நீங்கள் எதிர்க்க என் மானத்தை வாங்குறியா? கிளாஸுக்கு வா, உன்னை பின்னி பிசில் எடுத்து பிரிச்சு பெண் பாரு. அச்சம் இல்லை, அச்சம் இல்லை, அச்சம் என்பதில்லையே உச்சி மீது வான் எடுத்து. மயிரழையில உயிர் தப்புனடா. வேன் இடிச்சே நீங்களா சாவ மாட்டீங்க, ஆஃப்டர் ஆல் இந்த ஃபேன் ஊந்தா சாவ போறீங்க. சும்மா ரெண்டா. இன்று பெண்கள் சுதந்திரத்தை பற்றி பாரதி என்ன கூறி இருக்கிறான் என்று பார்ப்போம். வீட்டுக்குள்ளே பெண்ணை பூட்டி வைப்போம் என்று விந்தை மனிதர் தலை கவிழ்த்தார். பூட்டி வச்சுட்டு சாவி அலமாரில வச்சா துறக்க ஈஸியா இருக்கும்ல?
ஐயா வணக்கம். வணக்கம், வருக. என்னது? சர்க்குலருங்கய்யா. நன்றி ஐயா. செல்க. உங்களுக்கெல்லாம் ஒரு சந்தோஷமான விஷயம். என்ன, உங்களை வேலையை விட்டு தூக்கிட்டாங்களா? சும்மாறா. தஞ்சாவூர் பக்கத்துல இருக்கிற தம்பிக்கோட்டைங்கிற ஊருக்கு இந்த வருஷம் எல்லாரும் என்எஸ்எஸ் கேம்ப் போறோம். ஐயா, எங்க எல்லாருக்கும் கேம்ப் இன்சார்ஜ் யாரு? 10 நாள் உங்களை எல்லாம் கட்டி மாரடிக்கிறதுக்கு இந்த வருஷமும் என்ஐ இன்சார்ஜ் போட்டிருக்காங்க. இந்த வருஷம் எல்லாரும் கண்டிப்பா வந்தே ஆகணும். பேர் கொடுத்துருங்க. சரி சரி, நாங்கெல்லாம் பேர் கொடுக்குறோம். நீ இப்ப இந்த வாலெட் ட்ரெஸ் அவுத்து கொடு, போடா. நாங்க தாங்கா. யாருடா கரெக்ட்டா சாப்பாடு டைம்க்கு பெல் அடிக்கறாங்களேன்னு பார்த்தேன். நீங்க தானா அக்கா? பேங்க்குக்கும் போஸ்ட் ஆஃபீஸ் தான் லஞ்ச் டைம் போக கூடாது. ரெண்டு டியூட்டில கரெக்ட்டா சாப்பிட்ற டைம் தான் வரணும். ஏண்டா, அதான்டா ரூல்ஸ். சரி சரி, உள்ள வாங்க. நாங்க உள்ள வரலக்கா. வெளியவே நின்னு சாப்பிட்டா பிச்சைக்காரங்க மாதிரி இருக்கும்டா. பரவாயில்லக்கா. டேய், நீ ஆள் பாங்கலாம் குப்பை தொட்டில கூட கை விட்டு எடுத்து சாப்பிடுவே. நம்ம எல்லாம் வெளியில சாப்பிட்டு போக வந்தோம். அக்கா கிட்ட பர்மிஷன் வாங்கிட்டு போறதுக்காக வந்தோம். பர்மிஷன்ங்கறீங்க? கையில பேக் எல்லாம் கொண்டு வந்திருக்கீங்க. நாங்கலாம் என்எஸ்எஸ் கேம்ப் போறோம்க்கா. போயிட்டு வாங்க. அழகிரியும் கூட்டிட்டு போலான்னு இருக்கோம்க்கா. கூட்டிட்டு போங்க. அவன் வர மாட்டேங்கறானே. ஏ, எல்லாம் உங்களால தான்க்கா. என்னலியா? ஆமா, அன்ப அரிசி ஆக்கி சந்தோஷத்தை சாம்பார் வச்சு பொறுப்ப பொரியல் பண்ணி பாசன்ற பாயசத்தை பிளேட்ல ஊத்தி அக்மார்க் அக்காவை அவனை சென்டிமெண்டா வளர்த்து விட்டுருக்கீங்க. அவன் உங்களை விட்டு 2 சென்டிமீட்டர் கூட பிரிய மாட்டான். எங்கடா போன அக்காவ காணோம்? குயில் பாட்டு ஓ வந்ததென்னக்கா? எப்ப பார்த்தாலும் பைசாவையும் பாயும் பறன் மேல வச்சுட்டு எக்கி எக்கி எடுக்கிறது உங்களுக்கு வேலையா போச்சு. நீங்க போங்க, நான் வரேன். வாடா மச்சான். அக்கா கிட்ட வெயிட்டா ஒரு அமௌண்ட் வாங்கிக்க. சைடிஸ் தான் நிறைய செலவு இருக்கு. சுத்தம் பண்ண வந்திருக்கோம். உள்ளூர்காரங்களே கிளிக்க முடியல. இதுல வெளியூர்காரங்க வந்து கிளிக்க போறாங்க. மாமா தெரியும் தெரியும், உள்ள வரத்துல உள்ள வாங்க. இருட்டும் இருட்டும். என்னடா மோனிடா டிவி விளம்பரத்துக்கு வர பூதம் கொம்பு இல்லாம உட்காந்துருக்குது. அங்க பாருடா, சாணி மாடுக்கு சட்டையும் வெட்டியும் கொடுத்து கணக்கு எழுதி வச்சிருக்கானுங்க. எல்லாரும் எங்க தங்குறது உத்தேசம்? வீடுதான் இவ்வளவு பெருசா இருக்கீங்களே, நீங்க ஊ சொல்லிட்டீங்கன்னா இங்கே தங்கிடுவோம். அதான் ஊ சொல்லிட்டாரு, போங்கடா போய் பேக்ல எடுத்துருவாங்க. ஐயா அவன் விளையாட்டு பிள்ளைங்க, இவ்வளவு இப்படித்தான் தமாஷா பேசிக்கிட்டு இருப்பான். நீங்க எங்க சொல்றீங்களோ அங்கேயே தங்கிக்கிறோங்க. டேய் இளங்கோ, நம்ம பள்ளியில சுத்தம் பண்ணி குடுறோம், எல்லாரும் அங்கேயே தங்கிட்டோம். ஐயா, வேலையை கோயில்ல இருந்து ஆரம்பிக்கலாம் அப்படின்னு நினைச்சுக்கிட்டு இருக்கோம். கோயில் சாவி உங்கள்ட்ட தான் இருக்கிறதா சொன்னாங்க. டேய் வந்துட்டோம் மாமா. சரி இருக்கட்டுங்க. யோ வாத்தி, அம்மா காலத்துல 100 ரூபாய் நகை கிடக்கு, பொழுது சாயத்துல சாவி ஏன் கைக்கு வரணும்? சரியா சாயங்காலம் காக்கா வழி போருமா? சும்மா இல்ல, சாவி கேக்குறேன். சும்மாரா? ஐயா கண்டிப்பாங்க கண்டிப்பாங்க, வர்றோங்க. வணக்கம்மா, எப்படி இருக்க? நல்லா இருக்கேன்பா. பிசினஸ்லாம் எப்படி போயிட்டு இருக்க? சரி போயிட்டு இருக்குது. என்னடா நீ இங்க உட்கார்ந்து பேசிட்டு இருக்க? டேய், இவங்க தானே இந்த கோயில் ரிசப்ஷனிஸ்ட், இவங்களை மீறி யாரும் உள்ள போக முடியாது, வெளியே வரவும் முடியாது. அதோ சில்ட்ரன் நீட் இருக்காரு, அவர் தான் இந்த கோயிலோட அக்கௌண்டன்ட். பெருசே, எத்தனை தடவை இருந்தாலும் அதே 5 ரூபாய்தான், எடுத்து உள்ள வை. சீக்கிரம் வாங்க. எங்கடா சார் வந்தாரு சொன்ன ஆளையே காணோம்? என்னடா சட்டம் அழுக்க கூடாதுன்னு கைட்டு வச்சுட்டு வந்தா
என்னையே அடையாளம் தெரியாத மாதிரி தலையை பிடிச்சி ஆட்றியா? சாரி சார், நீங்க தானா? வாங்க சார், உட்காருங்க சார். ஏமா கொஞ்சம் நவுறு சார். இங்க உட்காரணுமா? இல்ல சார், ரொம்ப தூரம் நடந்து வரீங்களே, கால் வலிக்கு மத்த கொஞ்ச நேரம் உட்காந்துட்டு போவீங்கன்னு. இந்த கிண்டல் கேலி எல்லாம் எங்கிட்ட வச்சுக்கிட்ட பிச்சு போடுவோம். பிச்சு ஓரா போயிட்டு இருக்கான். சாவி ஏண்டா சாவி வாங்க, நான் யார்டா கொடுத்தேன் தெரியல சார். என்னடா தெரியலன்றீங்க? சாவி இல்லாம எப்படி உள்ள போறது? சாவி என்னங்க ஐயா, கம்ப்யூட்டர் காலத்துல இன்னும் கந்தலான கோமணத்தை கட்டின்னு சுத்துறீங்களா? உங்களுக்கு கேவலமா இல்ல? இந்த கருமத்து எந்த காலத்துல வேணாலும் எதை வேணாலும் கட்டிட்டு சுத்துவோம். அது இஷ்டம். ஒழுங்கா உள்ள வந்து வேலையை பாருங்க. நல்ல புராதனமான கோயில். அன்பார்ந்த மாணவர்களே, நான் சொல்றது எல்லாரும் கவனமா கேளுங்க. உங்களுக்கு நான் ஒரு மணி நேரம் டைம் தர்றேன். அதுக்குள்ள எல்லாம் தூங்கி எந்திரிச்சு வந்துருங்க. போங்க போங்க போங்க. அதுக்குள்ள எல்லாரும் கோயிலை கிளீன் பண்ணணும்னு சொல்ல வந்த சும்மாறுற. அங்கங்க நிறைய ஒட்டடையா இருக்கு, அதெல்லாம் அடிங்க. நீங்க எல்லாரும் போய் அந்த குப்பை எல்லாத்தையும் அள்ளி ஒரு இடமா போடுங்க. அதான் மேஸ்திரி சொல்றாருல, போங்கடா. உண்டியல கிளீன் பண்ணி போ சார். உண்டியல சாவி கொடுத்துட்டாங்களா? ஏன் உண்டியல திறந்து மொத்தமா கிளீன் பண்ணிட்டு போறதுக்கா? சும்மா நீங்க ரெண்டு பேரும் போய் கோயில் சவத்துக்கு வெளியே அடிங்க. வா சரி சார். ஸ்தலம் பாரு சொல்லுங்க சார். இந்த நந்தவனத்துல ஒரே களையா வளர்ந்திருக்கு, நீ போய் அதெல்லாத்தையும் புடுங்க. ஓகே சார். நீங்க என்ன புடுங்க போறீங்க? இல்ல இது நீங்க என்ன பண்ண போடா. சரி. வெற்றி கொடி எட்டு மலைகளை முட்டும் வரை முட்டு, கடைசியில் எட்டும் வரை எட்டு படையெடு படையப்பா. டேய் கிரைனைட் வருதான் பாரு. ஏன்டா துப்புற? பின்னடா இவ்வளவு பெரிய சவுத்துக்கு வெள்ள அச்சு முடியத்துக்குள்ள என் உயிரே போயிடும். அந்த ஆள் தான் சொல்றா நீ கொடுத்தது பல்ல காட்டுனுக்குற. டேய் இவ்வளவு சோர் துணினா அப்புறம் எப்புறம் அவனுக்கு மூளை வளரும். பி சாஸ்தலையா பா, இப்படி உன்னை யார் சொன்னபடி சொன்னா? அந்த பிரஷ் கூட இப்படி இப்ப பாரு. என்னங்க நீங்க? எங்க வீட்ல நான் தாங்க இருப்பேன். அப்ப காலையில பாத்தோமே அவரு? அவரு எங்க அப்பா தான். வீட்ல எல்லாரும் வெளிய போயிருக்காங்க. உங்களுக்கு என்ன வேணும்? இல்ல கோயில் சாவி கொடுத்துட்டு போலான்னு வந்தேன். உங்க என்எஸ்எஸ் வர்க் முடிஞ்சிருச்சா? இல்லங்க, இன்னும் 1 வீக் இருக்கு. உங்க அப்பா தான் வேலை எல்லாம் முடிஞ்சா இந்த சாவி எங்க கொண்டு வந்து கொடுக்க சொன்னாரு. ஏன்? இல்ல சாமி கழுத்துல 100 பவுன் நகை இருக்கா? அதான். ஒரு சின்ன தோடு அதையே எடுத்து கொடுத்தீங்க. நீங்களே சாமி நகையை திருட போறீங்க. சாவியை நீங்களே வச்சுக்கோங்க. அதெல்லாம் வேணாங்க. அப்புறம் ஏதாவது காணும்னா என் காலேஜ் தானே கிட்ட பேரு. நான் சொல்லிட்டே இருக்கேன், நீங்க கேட்கவே மாட்டேங்கிறீங்க. தாங்க முடியாது. அவனை போய் தொந்தரவு பண்ற. ஒழுங்கா தூங்குடா. தெரியண்டா எனக்கு, நீ அந்த பொண்ணை கட்டி உருளும் பொழுது இன்னைக்கு நைட்டு நீ என்ன தூங்க மாட்டேன்னு எனக்கு தெரியண்டா. யூ நோ ஒன் திங், லவ் ஃபெயிலியர் ஆயிடுச்சுன்னா லவ் பண்ணவும் தூக்க மாத்திரை போட்டுப்பான். அதே லவ் சக்சஸ் ஆயிடுச்சுன்னா கூட இருக்க ஃப்ரெண்டு நான் தாண்டா தூக்க மாத்திரை போட்டுக்கணும். அதனால தான் முன்கூட்டியே 3 மாத்திரை போட்டுக்கிட்டேன். பேலன்ஸ் 2 மாத்திரை இருக்கு, அதை நீ போட்டுக்கிட்டு குப்பர் அடிச்சு போடு. கோவத்தில் லெட்டர் கீச்சிடாத, நாளைக்கு நாள் ஒரு புது லெட்டர் எழுத முடியாது. ஆல்ரெடி எனக்கு தூக்கம் வந்துருச்சு. பாய், குட் நைட். எல்லாரும் தொட்டில் கட்டுவாங்க, ஊஞ்சல் கட்டணுங்கிறான். இவனுடைய லவ் வந்துட்டா போதும்டா. எதை கட்டுறானுங்க, எதை அவுக்குறான்னு சொல்ல மாட்டானுங்க. இப்ப கேட்டா சப்பக்காரன்னு சொல்லுவான் பாரு. மரத்துல எதுக்கு இப்ப தராசு கட்டினேன்? ஊஞ்சல்னா அது ஒரு தனி ஃபீலிங்டா. இந்த ஊஞ்சல் வீட்டில் மட்டும் இல்லடா, கோவில் மரத்துலயும் கட்டணும். கனகா, அங்க இருக்க குரங்கு பயலுக உன்னை பார்த்து ஊஞ்சல் கிஞ்சல் ஏதோ கிண்டல் பண்றானுங்க பாரு. வா என்னன்னு கேப்போம். டேய் சும்மா இருக்கடா, மச்சான் யானை குட்டி வருதுடா. யார பார்த்து ஊஞ்சல் கிஞ்சல் கிண்டல் பண்றீங்க? ஏஞ்சல் மாதிரி இருக்கறவங்கள யாராவது போய் ஊஞ்சல்னு சொல்லுவாங்களா? என்ன மச்சான் கேட்டியாடா? ஏஞ்சல் ஊஞ்சல் தாடி வைக்காத டியரா மாட்டான்டா.
என்னடா வேலைய பாருங்கன்னா இங்க வந்து பொம்பள புள்ளங்களோட வெட்டி அரட்ட. ஓஹோ, என்ன வாத்தியாரே, இதெல்லாம் உங்க ஸ்டூடண்ட்ஸ் தானா? ஐயோ மன்னிச்சு காத்தா, இந்த தரதலைங்க எல்லாம் என் ஸ்டூடண்ட் தான். ம், கனக அப்பாக்கு தெரிஞ்சா என்னவும் தெரியும்ல? அப்ப உங்க அப்பாக்கு தெரிஞ்சா ஓகேவா? எங்க அப்பாக்கு தெரிஞ்சா தோளை உரிச்சிடுவார். அப்ப ஒரு கூட சாத்துடி வாங்கி தர தோளை உரிச்சு தர. வாய் டா ஊரு. ஏண்டா ஊருக்குள்ள ஐயர் பொண்ணு இருக்கு, வக்கீல் பொண்ணு இருக்கு, டாக்டர் பொண்ணு இருக்கு, குமாஸ்தா பொண்ணு இருக்கு. இதெல்லாம் லவ் பண்ணாம காலகாலமா ஏண்டா வில்லம் பொண்ணே லவ் பண்றீங்க? வில்லம் பொண்ணு இல்லன்னு வச்சுக்க, அஞ்சு அண்ணனுக்கு ஒரு தங்கச்சி இருப்பா பாரு, அந்த பொண்ணை லவ் பண்ணுவானுங்க. அதுலதான் மச்ச ஒரு கிக்கே இருக்கு. ஊ கிக்கு தில்லாலங்கடில உன்னோட வச்சுப்பா எங்களை மாதிரி. ஏய் கட்டு போடு சட்டை. ஆ உன்னடா என்ன ஏனா முட்டிட்டு அங்க இருக்கற? இங்க வா, கூப்டா உனக்கு காதுல விழல. நீ பாட்டுக்கு முட்டிட்டு அங்க நின்னு கத்து பேசிட்டு இருக்க. ஒரு தடவை முட்டிட்டு விட்டா கொம்பு முளைக்கும். ஏனிக்க எல்லாம் கொம்பு முளைக்காது, தந்த வேணா முளைக்கும். முட்டு பாங்க அது தான் எங்க வெயிட்டிங். தெரியுமா தெரிஞ்சுக்கோங்க. இன்னும் இன்ஷியல போடு, இல்ல வேற ஏதாவது கனகா பாஸ் ஆயிட போகுது. டேய் ம் அடுத்து எம் பேர் எது? சீக்கிரம் டேய் அவ ஹேண்ட் ரைட்டிங் பாருடா, எவ்வளவு முத்து முத்தா இருக்குல்ல. ம் கோத்து இருப்பு சுத்தி அருணாகரில் கட்டிக்கோ. போடாங்க இங்க கை கடுக்க கோயில் சுத்தி நம்ம சுண்ணாம அடிக்கிறோம். அவங்க ஏதோ கிறுக்கிட்டு இருக்காளுங்க, ஏதோ உன் வாழ்ன்றதுனாலதான் சும்மா இருக்கேன். இல்லைன்னா கரைச்சி சுண்ணாம மூஞ்சில ஊத்திடுவேன். என்னன்னு கேள்றா, கேள்றா. ஹலோ, என்ன நைட் ஏதோ 12 மணி பெச்சிட்டு போத்திட்டு ஃபிகரெட்ட பேசுற மாதிரி? ஹலோ சத்தம் போட்டு கேளுடா. ஹலோ, சுண்ணாம்பு ஊத்திர வேண்டியதுதான். ஓ எக்ஸாமா? என்ன சப்ஜெக்ட்? உங்களுக்கு லவ் சப்ஜெக்ட், எனக்கு காமெடி சப்ஜெக்ட். டேய் ஏன் கிறுங்கனு கேளுடா. ஆமா, எவ்வளவு கஷ்டப்பட்டு வெளிய அடிச்சிருக்கோம், ஏன் கரையில கிறுக்கிறீங்க? இல்ல நான் ஒன்னும் கிறுக்கல, கோயில் சேவத்துல எக்ஸாம் நம்பர் எழுதி வச்சா எக்ஸாம்ல பாஸ் ஆயிடுவோம். பாஸ் ஆயிடுவீங்களா? அப்ப எக்ஸாம் எழுத வேணா, வாங்க சினிமாக்கு போ.
என்ன முருகர விநாயகர் கும்பிட்டு இங்க இருக்க அங்க கறியில கிறுக்கி வச்சிருந்தீங்க செவத்துல இங்க சாமி சுத்தம் பண்ணி வச்சா குப்பை தந்து போட்டு நினைச்சிருக்கீங்க நீங்க குப்பையா வேற என்ன நான் எக்ஸாம்ல பாஸ் பண்ணுங்கிறதுக்காக 108 தடவை ஸ்ரீராம ஜெயம்னு விடிய விடிய எழுதி கழுத்துல மாலையா போட்டுக்கிட்டு அப்புறம் பிட் எழுதி இருந்தாலும் பாஸ் ஆயிருப்ப 108 தடவை இல்ல 1008 தடவை உட்காந்துனால நீ சத்தியமா பாஸ் பண்ண மாட்டேன் பின்ன ஆஞ்சநேயர் போட வேண்டிய ஸ்ரீராம ஜெயத்தை தான் முருகர் போட்டு அப்போ இது ஆஞ்சநேயர் இல்லையா அப்ப வருஷ வருஷத்துல வந்து முருகர் தான் போட்டு இருக்கியா அப்புறம் எப்படி ஆஞ்சநேயர் உன பாஸ் பண்ண வைப்பாரு இப்ப நான் ஆஞ்சநேயர பார்த்தவருக்கு ஒண்ணு 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 பதட்டப்படாத வாய அப்படி வச்சுக்க இந்த இத கழுத்துல போட்டுக்கோ இதை விட பெரிய ஆஞ்சநேயர் சிலை இந்த கோவில கிடையாது வீட்டுக்குள்ள குதிக்க போறேன் குதிக்கிறது முன்னாடி லைட் ஆஃப் பண்ணிடு அதுக்கப்புறம் வெளியே வந்த உடனே சிக்னல் தரேன் லைட் ஆன் பண்ணிடு சரியா டேய் என்னடா ஏதோ கிஷ்கிந்தாக்கு போயிட்டு வர மாதிரி ரொம்ப கேஷுவலா சொல்ற அவ குடும்ப குத்து விளக்கு இல்ல எம்னுக்கே எஸ்எம்எஸ் அனுப்புறவ வேணாம் மச்சான் ஆமா மச்சான் அவ 10 சொல்றா காடா 15 நீலாம் பரி ஆமாடா மச்சான் கரண்ட் ஆஃப் பண்ணது நீதான் தெரிஞ்சது கட் பண்ணி கக்கக்கு போட்டுருவா இது கை கால கட் பண்ண மாட்டா லைட் ஆஃப் பண்ண போறியா இல்லையா ஏன்பா மும்மரமா ஆறீங்க ஜோக்கர் என்னப்பா போதே ஆண்டவா இதான் பார்த்தோம்னா இருக்கணும் ஐயோ லைட் ஆஃப் ஆயிருச்சே சொல்றா மச்சான் வெளியே வந்துட்டியா நான் உள்ளதான் இருக்க நீ லைட் ஆன் பண்ணு உள்ள இருக்க என்னடா லைட் ஆன் பண்ண சொல்றேன் சொல்றேன் இல்ல லைட் ஆன் பண்ணு கன்ஃபார்மா வந்து கக்கக்கு தான் ஓங்கி மிதிச்சனா இதெல்லாம் அங்க வச்சுக்க இங்க வச்சுக்காத போண்டி மாக்கிட்டே வா மச்சா சொல்றா மச்சா மறுபடியும் லைட் ஆஃப் பண்ண டேய் லூசாடா நீ சொல்றது கேளு லைட் ஆஃப் பண்ண சரி ஆஃப் பண்ற வை மச்சா நம்ம செய்யற வேலை கொஞ்சம் கேவலமா இல்ல டேய் அவன் காதலுக்காக விளக்கு பிடிக்க சொல்றான் இவன் நம்மள விளக்கு அணைக்கு தானே சொல்றான் அசிங்கப்படுத்துறானே டேய் இப்போ என்ன நீ போய் உன் கனகாவை பார்க்கணும் அவ்வளோதானே டேய் இந்த ஐடியாலாம் ஒர்க் அவுட் ஆகாட ஒர்க் அவுட் ஆகலாம் மட்டும் என்னென்னா உற்றுவா போகிறேன் மச்சான் பசங்க லேடிஸ் காலேஜ் உள்ள போகிறதுக்கு இந்த மனுஷ குறையில கெட்டப் தான் யூஸ் பண்ணுறானுங்க அதான் நானும் போட்டு வந்திருக்கேன் ஒர்க் அவுட் ஆகிடும் சரி இந்த கெட்ட போட்டது ஓகே அது ஒழுங்காக போட்டுக்கலாமே உன் ஜீன்ஸும் ஷூ எல்லாம் பாரு டேய் நான் யாருன்னு ஆடியன்ஸுக்கே தெரியாத அளவுக்கு கெட்ட போட நான் என்ன தசாவதார கமலஹாசனா மச்சான் பாண்டியம்மா குரூப்லாம் நிற்கிறானுங்க பார்த்து மெதுவாக போ டேய் நீ ஏண்டா உள்ள பாக்குற நீயே காட்டி கொடுத்துருவ போல போடா நேரா அச்சா நீங்க வெயிட் பண்ணு நான் பைக் பார்க் பண்ணிட்டு வரேன் டேய் நில்ரா நீ பொண்ணு தூக்க வந்தியா இல்ல பொங்கலுக்கு புடவை எடுக்க வந்தியா பைக்கை பார்க் பண்ணிட்டு டோக்கன்லாம் போட்டு வரன்ற அக்கா அந்த பைக்கை பாத்துற கூடாதுரா அதனால தான் கொஞ்சம் வெயிட் பண்ணு பாட்டு அஞ்சாத மாதிரி அசால்ட்டா சுத்தாதரா நம்பி சார் கிட்ட லவ் சொன்ன என்னாச்சுடா எங்கடா நானும் கஜினி முகமது மாதிரி பல தடவை படையெடுத்து நம்பி சார் டார்லிங் நில்லு என்ன மாமு முன்னால மைக்கேல் ஜாக்சன் தங்கச்சி மாதிரி போயிட்டு இருக்க குத்துற எல்லாம் வச்சுக்காதரா கோழிப்பி தலையா பிடிக்கலையா உனக்காக தாண்டி மாமா கலர் பண்ணிருக்கேன் பிடிக்கல ஆமாண்டா இன்னும் நாய் வண்டி வந்துதான் உனக்கு நிறுத்துங்கடா அவ கரெக்டா தான்டா சொல்றா ஏன்னா ஒரு வருஷமா அவ பின்னால நாய் மாதிரி சுத்திட்டு இருந்தல டேய் நான் என்ன ஓட போன் கனெக்ஷனா என் பின்னாடி நாய் மாதிரி சுத்திட்டு இருந்தன்ற பேசுவடி பேசுவ உனக்காக மாமா நெஞ்சில கோயில் கட்டி வச்சிருக்கேன் டி கோயில் கட்டி வச்சிருக்கேன் அப்போ செருப்பு டோக்கன் போடுற கடையங்க முதுகுல கட்டி வச்சிருக்கியா டேய் இவ இப்படி எல்லாம் பேசினா சரி வர மாட்டா எடுறாத ஊத்துங்க ஏஜமா ஊத்துங்க இந்த பொம்பளைங்களே இப்படித்தான் என்ன தெரியுமா கக்கூசு கழுவுறது இப்போ நீ எனக்கு ஐ லவ் யூ சொல்லல இந்த ஆசிட்ட உன் மூஞ்சில ஊத்திடுவேன் ஊத்துட்டா ஐ லவ் யூ அங்க ஒரு கோழி பீ தலைய காம வெறியில சுத்திட்டு இருக்கான் நான் மட்டும் அவன் கையில மாட்டினேன் நீ நேரா ஃபர்ஸ்ட் இயர் கிளாஸ்க்கு போ அங்க கனகா கிளாஸ்ல இருப்பா இந்த கெட்டப்ல போய் அப்படியே கூட்டிட்டு வந்துரு டேய் என் அக்கா கிளாஸ்ல இருப்பாங்கடா நான் போன மாட்டிக்குவேன் அதான் டேய் நான் சொல்றது உனக்கு புரியலடா அங்க ஒரு கும்பல் என்ன ரேப் பண்ண சுத்துறானுங்கடா அவனுங்க கையில மாட்டினா எனக்கு கந்தல் கோலம் பண்ணுவானுங்க நீ கனகா மடியில படுக்கிறது நான் போய் கவர்மெண்ட் ஹாஸ
போ. என்ன ஒன்லி போலீஸ் கெட்டப் தான் போடுவியா? இந்த பொண்ணு கெட்டப் எல்லாம் போட மாட்டியா? வாடா வா, நீ லவ் நீ தான் போணும் கெட்டப் வா. வெண்ணிலா உன்னை தானே கனக தேடுறா. நீங்க சொல்லிட்டு குத்துட்டு இருக்க, உன் ஆளை பாத்ரூம்ல வந்து வெளியே தட்டுவாரா? ஒருத்தன் அவனு
மிளகா பஜ்ஜி தின்ன மாதிரி எஃபெக்ட் கொடுக்குறான். அடி ரக்கம்மா கைய தட்டு தான் தான் தர 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 தான். ஏய் எங்க ஓடுற இவனா? பாத்ரூம் தூக்கினோம். அட கால் மேல யாரே உசார் பண்ணியா? ஏய் இன்னடா தந்தூரி சிக்கன் மாதிரி தூக்கிட்டு போறீங்க. ஏய் ஐயோ 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 நான் எதிர்பார்த்த அளவுக்கு பெரிய அழகெல்லாம் ஒண்ணும் இல்ல நீ. அதனால தான் பொண்ணுங்களுக்கு என்ன ரொம்ப பிடிக்கும். நீ சொன்னது புரியலையே. ரொம்ப அழகா இருந்தா அப்ரோச்சும் கம்மியா இருக்கும். எனக்கு சிகரெட்டையும் சிகரெட் பிடிக்கிறவங்களையும் பிடிக்காது. அப்ப தள்ளி போய் நில்லு. உன் மேனர்ஸ் எனக்கு பிடிக்கல. உனக்கு மட்டும் இல்ல, என் மேனர்ஸ் எனக்கே பிடிக்காது. அதான் நைட் ஆனா சரக்கு அடிச்சு ஃபீல் பண்ணிக்கிட்டு இருக்க. சொந்த ஊர் இது